பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, சட்டவிரோதமாக சில பேரும் போலி ஆவணங்கள் மூலியமாக சில பேரும் இருக்கிறாங்க. வட மாநிலத்துக்காரர் அப்படிங்கிற போர்வையில் தமிழர்களை தாக்கி இருக்கிறாங்க. இந்து முன்னணி அதுக்காக நாடு முழுவதும் கையெழுத்து வாங்கி அன்றைய ஜனாதி அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்துருக்கோம். அதனால் போன தடவை பெரிய லாபம் அடைஞ்சிருக்கார் அவர். டிஆர் பாலு வீரமணியை ஏதாவது கை வைத்தா கையை வெட்டுவோம்னு ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. வீரமணியை பொறுத்த வரைக்கும் அவர் செத்து போன பாம்பு பழனி கும்பகோசை கூட ஆகம விருதிக்கு இல்லாமல் செஞ்சுருக்காங்க. அது இந்த அரசாங்கத்துக்கு கேடு விளைவிச்சுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவங்களாம் சொல்கிறாங்க. இதில் ரெண்டு மூணு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஒரு தீர்மானம் ஆட்டோ தொழிலாளருக்காக நலவாரிய கார்டு வாங்குவதற்கு ஆன்லைனில் பதிவு பண்ண சொல்கிறாங்க. அதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் அப்படி ஒரு தீர்மானமும், எப்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போருக்காக புரோக்கர் மூலியமாக போக வேண்டியிருக்கின்றது, நேரடியாக ஆர்டிஓ சந்தித்து எளிமைப்படுத்தி உடனடியாக எப்சி எல்லாம் கொடுக்கணும்னு ரெண்டாவது தீர்மானம் போட்டிருக்கோம். குறிப்பாக திருப்பூர் கோவை இந்த பகுதியில் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அதிகமாக வேலை செய்கிறாங்க. அதில் சில பேர் பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, சட்டவிரோதமாக சில பேரும் போலி ஆவணங்கள் மூலியமாக சில பேரும் இருக்கிறாங்க. அவங்க எப்படியாவது கலவரத்தை உருவாக்க வேண்டும் அப்படி ஒரு திட்டமிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது மாதிரி ஏற்கனவே திட்டம் இருக்குது. நம்ம பல முறை ஊடகங்கள் வாயிலாகவும் உளவுத்துறை மூலியமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த சம்பவம் ஜனவரி 14 திருப்பூரில் நடந்திருக்குது. அங்கே இருக்க பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் வட மாநிலத்துக்காரர் அப்படிங்கிற போர்வையில் தமிழர்களை தாக்கி இருக்கிறாங்க. இது மூலயமாக தமிழர் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க மத்தியில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கான அவங்க திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் துணை போகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக பிரிவினவாதம் பேசக்கூடியவனுடைய எண்ணம் அப்படி இருக்குது. அதனால் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். அரசாங்கம் கவனித்து யாரெல்லாம் சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க, யாரெல்லாம் பங்களாதேஷில் வந்திருக்காங்கன்னு கண்காணிக்கிறதுக்கு தனி ஒரு குழு அமைக்கணும். முடிஞ்ச ஒரு எஸ்பி தலைமையிலேயே ஒரு குழு அமைச்சு தனியாக விசாரணை பண்ணி ஒவ்வொரு கம்பெனியிலையும் கேட்கணும் யார் என்னென்னு. ஏன்னா கம்பெனிக்காரங்க தெரியறதில்லை. பொதுவாக எதை கேட்டாலும் நார்த் இண்டியன் அப்படி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. சட்டவிரோதமாக தங்கியிருக்கவங்களை கண்காணிக்கணும்னு இது பண்ணி கேட்டுக்குது. நம்முடைய டிஆர் பாலு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றி தீர்வோம் அப்படி சொல்கிறாரு. ஏற்கனவே நம்முடைய சுப்ரமணிய சாமி ஒரு கேஸ் வழக்கு போட்டு அந்த பாலம் இருக்கணும் அந்த அப்படி சொல்லியிருக்காங்க. இந்து முன்னணி அதுக்காக நாடு முழுவதும் கையெழுத்து வாங்கி அன்றைய ஜனாதி அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்துருக்கோம். அவர் அதை பரிசீலனை செஞ்சுருக்காரு. அதனால் போன தடவை அது பெரிய லாபம் அடைஞ்சிருக்கார் அவர் டிஆர் பாலு. மீண்டும் அதில் பெரிய லாபம் அடையணும்னு திட்டமிட்டு அதை சொல்லிகிட்டு இருக்காரு. அதுபோக வீரமணியை ஏதாவது கை வைத்தால் கையை வெட்டுவோன்னு ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. வீரமணியை பொறுத்த வரைக்கும் அவர் செத்து போன பாம்பு அவரை யாருமே நினைக்கிறது இல்லை. அதனால் இவர் ஏதோ வீரமணியை இப்போ வெளியே கொண்டு வர்றாரு. வீரமணியெல்லாம் நாங்கள் நினைக்கிறதே இல்லை. அந்த அமைப்பு காணாமல் போச்சு. வீரமணி யாரும் மக்கள் சீன்றது இல்லை அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் அந்த பங்காள செய்த முஸ்லீம்கள் நிறையா அங்கே இருக்கு அந்த கம்பெனியில். அவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் அதை மறைச்சிக்கிட்டு வட மாநிலத்துக்கார தாக்கின மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. அதனால் அந்த பங்களாதேஷ் சேர்ந்தவங்க யாரெல்லாம்னு சொல்லி உளவுத்துறை விசாரணை பண்ணணும்னு நம்ம கேட்டுருக்கோம். ஆனால் இந்த அரசாங்கமானது முழுக்க இந்து விரோத செயலில் செஞ்சிட்ருக்காங்க. பழனி கும்பகோசை கூட ஆகம விருதிக்கு இல்லாமல் செஞ்சுருக்காங்க. அது இந்த அரசாங்கத்துக்கு கேடு விளைவிச்சுன்னு
அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவங்களாம் சொல்கிறாங்க அரசாங்கம் மாற்றிக்கணும். ஒரு பக்கம் நம்முடைய தர்மபுரி எம்பி வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணுறக்கூடியதை கேவலப்படுத்துகிறாரு, அந்த பூமி பூஜை போடும்போதெல்லாம் இதெல்லாம் போடக்கூடாதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆகம விதிகளை மீறி கோயில் உபவாசம் நடக்குது. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட காலம் வந்திருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.